வெல்கம் டு சரசு சமையல். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான கருவேப்பிலை சட்னி தான் பார்க்க போகிறோங்க. இந்த கருவேப்பிலை சட்னி வீடியோ ஒரு 3 நிமிஷம் தாங்க. இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு முடி வளர்கிறதுக்கும் சரி, அயன் கண்டென்ட் பெருகிறதுக்கும் சரி, இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கள். அதே சமயத்தில் சட்னியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கடி உணவில் எடுத்துக்கலாம். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற கருவேப்பிலை சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. கருவேப்பிலை வந்து நான் இந்தளவுக்கு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி சட்னியெல்லாம் அரைக்கும்போது. வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க, சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் எடுத்தாலும் ஒன்றே ஒன்று எடுத்துக்கலாம். தக்காளி ஒன்று நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. சீரகம் 2 சிட்டிகை எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். தேங்காய் துருவல் கொஞ்சமாக எடுத்திருக்கேங்க, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். பூண்டு 1/4 பல் எடுத்துக்கலாங்க. புளி சின்னதாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக. உப்பு தேவைக்கு எடுத்துக்கலாங்க. உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. இப்போ இதையெல்லாம் வச்சு தான் இப்போ நம்ம கருவேப்பிலை சட்னி அரைக்க போகிறோங்க. நான் தாளிக்கிறதுக்கு வந்து இன்றைக்கி நான் நல்லெண்ணெய், இதயம் நல்லெண்ணெய் விட்டு தான் நான் இன்றைக்கி இந்த சட்னி செய்ய போகிறேங்க. இப்போ நம்ம முதல்ல இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம சட்னிக்கு வதக்கிறதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கிட்டேங்க. முதல்ல நம்ம மிளகாயை வறுத்து எடுத்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, அதனால் நான் போட்ட உடனே எடுத்துட்டேங்க. இப்போ இதே எண்ணெயிலே உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ உளுத்தம்பருப்பு செவந்து வந்தோடனே நான் வெங்காயம் சேர்த்துட்டேங்க. தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம பூண்டு புளி சேர்த்துக்கலாங்க. சீரகம் 2 சிட்டிகை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா மசிய வதங்கிருச்சு, வெங்காயம் எல்லாமே வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துடலாங்க. கருவேப்பிலை சட்னி அப்படிங்கிறதால நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை ஜாஸ்தியாக தாங்க சேர்த்துக்கணும். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதுமானதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு பெரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகாயும் இதில் சேர்த்துடலாங்க. இப்போ இந்த கலவை நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம சட்னியாக அரைச்சிடலாங்க. இப்போ நம்ம வதக்கின கலவை நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை சட்னியாக அரைச்சிடலாங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். கமகமாக கருவேப்பிலை சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. விருப்பப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்துடலாங்க. இந்த கருவேப்பிலை சட்னியில் நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டு, தேங்காய், உளுத்தம்பருப்பு எல்லாமே நம்ம வதக்கி அரைச்சிருக்கிறதுனால தக்காளி வெங்காய சட்னி எப்படி அரைக்கிறோமோ அந்த டேஸ்ட் தான் வரும். ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இட்லி தோசை, கோதுமை தோசை, ராகி தோசை எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். இந்த மாதிரி இட்லி ஊற்றிட்டு இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த கருவேப்பிலை சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முடி வளர்கிறதுக்கு அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாங்க. இந்த கருவேப்பிலை சட்னி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.